வணக்கம். இது உங்க குக்கு ரேடியோவின் நம்ம ஒரு சினிமாக்கார நிகழ்ச்சி. இந்த வாரம் நம்ம ஒரு சினிமாக்கார நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற சினிமாக்காரர் யார் அப்படின்னா, ஒரு சின்ன கதை சொல்கிறேன்னே, யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சின்னசாமி 17 ஜூலை 1941 அள்ளிநகரம் அப்படின்னு தேனியில் ஒரு கிராமம். பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காடு மேடு ஊரெல்லாம் சுற்றிட்டு பள்ளிக்கூடம் முடிஞ்ச மணி கேட்ட உடனே வீட்டுக்கு போயிடுவார். தமிழ்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும், தமிழ் இலக்கியம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு நல்ல தமிழ் வாத்தியார். 9ஆம் கிளாஸ் பாடப்புத்தகத்தை வாசிக்கிட்டு இருக்கும்போது, டேய் பராசக்தி வசனத்தை சிவாஜி கணேசன் மாதிரியே சூப்பராக வாசிச்சடா, நீ ஒரு நல்ல நடிகனாக வருவடா அப்படின்னு சொல்லிட்டார். சரி, நம்ம ஸ்கூலில் ஒரு நாடகம் இருக்குது, அதை நீ டைரக்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளே இருந்த டைரக்டரை வெளிக்கொண்டு வந்தார் 9ஆம் கிளாஸ் தமிழ் வாத்தியார். குரு ஓகே சொல்லிட்டாரு, மாதாவும் பிதாவும் என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அதனால சுகாதார ஆய்வாளராக அரசு பணியில் இருந்தார் நம்ம இயக்குனர். ஊர் சிரிக்குது அப்படின்னு சும்மா ஒரு கதை அப்படின்னு நாடகங்களை மேடையில் இயக்குறாரு நம்ம இயக்குனர். படங்களை சொன்னால் அந்த இயக்குனர் யாருன்னு தெரியும், ஆனால் நாடகங்களை சொன்னாலே இந்த இயக்குனர் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். தமிழ் சினிமாவில் இயக்குனர் இமயம்னு சொல்லப்படுற பாரதிராஜா அவர்கள் தான். இந்த வாரம் சினிமாக்கார நிகழ்ச்சியில் பாரதிராஜா அவர்களுடைய ஆரம்ப கட்டம், திரைப்பட வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில சுவாரஸ்யமான தங்களை இந்த சினிமாக்கார நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சார், நீங்கள் சென்னை வர்றதுக்கும் படம் எடுக்கிறதுக்கும் என்ன சார் காரணம்? நாடகம் பண்ணீங்க, நாடக மேடைகளில் நடிச்சுட்டு இருந்தீங்க, அரசியல் மேடைகளில் ஏறி பேசிகிட்டு இருந்தீங்க, நீங்கள் சென்னை வர்றதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு பாரதிராஜா சார்கிட்ட கேட்ட பொழுது, வேற யார், நம்ம முருகன் மைக் செட்டு தான் காரணம் அப்படின்னு சொன்னார். யார் சார் இந்த முருகன் மைக் செட்டு அப்படின்னா, அந்த காலத்தில் மதுரையில் இருந்த ஒரே மைக் செட்டு கம்பெனி அதுதான். முருகன் மைக் செட்டில் மைக்கை பிடிச்சி வசனங்கள் பேசியிருக்காங்க பாரதிராஜா அவர்கள். சார், நம்ம பேசுறது சூப்பரா கேக்குதியா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டிருக்காரு பாரதிராஜா அவர்கள். அதை மத்த எல்லாரும் கேட்டுட்டு, ஏய் நீ சூப்பரா பேசுறியா, நீ சென்னைக்கு போனனா பயங்கரமான ஒரு டைரக்டராவோ இல்ல நடிகராவோ வந்துருவா அப்படின்னு சொல்லி என்னைய கொம்பு செய்ய விட்டுட்டாங்க, அதனாலதான் அங்கிருந்து கிளம்பி நான் சென்னைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு பாரதிராஜா அவர்கள். இப்படி சின்ன வயசுல புரியாத ஒரு தாக்கம் தான் அவரை சென்னைக்கு கொண்டு வந்திருக்கு சினிமா டைரக்டர் ஆகிறதுக்கு ஆசையோட. பி புள்ளையா பொட்டண்ணா கனகர் அப்படின்னு தமிழ் தெலுங்கு மலையாளம் கடனம் அப்படின்னு சொல்லி 5 மொழிகள் டைரக்டர்ஸையும் என்ன காரணம் அப்படின்னா, தனக்குள்ள என்ன இருந்ததோ அதை வெளியே கொண்டு வந்தார் பாரதிராஜா. பாரதிராஜா அவர்களை பற்றி பேசும்பொழுது எல்லாரும் சொல்கிற மொதல் பெரிய விஷயம் எது அப்படின்னு கேட்டால், செட்டுக்குள்ள இருந்த கேமராவை வெளியே கொண்டு வந்தார். ஸோ பாரதிராஜா அவர்கள்ட்ட கேட்குறாங்க, சார் செட்டுக்குள்ள இருந்த கேமராவை ஏன் சார் வெளியே கொண்டு வந்து படம் எடுத்தீங்க, இதுக்கு என்ன காரணம்? அதுக்கு பாரதிராஜா அவர்கள் சொல்கிறாங்க, யோ செட்டில் போனால் பெயிண்ட் அடித்து வச்சு பல பழப்பழன்னு வச்சிருக்காங்கய்யா, அந்த செட்டுக்குள்ளே போனாலே எனக்கு இந்த பெயிண்ட் வாடையே பிடிக்கல, அதனால தான் கேமரா எடுத்துட்டு வெளியே வந்தேன், பார்த்தா அதுவே ஒரு ட்ரெண்டாக மாறி போச்சு அப்படின்னு ரொம்ப ஃபன்னியாக தன்னுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு நகர்வை சொல்றாங்க பாரதிராஜா அவர்கள். அன்னைக்கு பிடிக்காம போன பெயிண்ட் வாடனாலதான் இன்னைக்கு தமிழ் சினிமா பிரம்மாண்டமான அழகான பிரமிச்சு போற இயற்கை அழகை இன்ன வரைக்கும் ரசிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். 16வது வயது நிலை படம் பிரம்மாண்ட வெற்றி அடைஞ்சதுக்கு இதுதான் பெரிய காரணம். செட்டுக்குள்ள லைட்டிங்குள்ள இப்படி நடந்துகிட்டு இருந்த காரியங்களை வெளியே கொண்டு வராரு. இயற்கையோட ஒளி, இயற்கையோட காத்து, இயற்கையோட சத்தத்தை படமா எடுக்கிறாங்க பாரதிராஜா அவர்கள். பாரதிராஜா அவர்களுக்கு முன்னாடியும் இயற்கையை படம் எடுத்த எத்தனையோ பேர் இருந்தாங்க, ஆனா பாரதிராஜாக்கு இது ரொம்ப பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சது காரணம் அந்த கதாபாத்திரத்திலையும் அந்த இயற்கை தான் இருக்கும். 16வது வயதிலே தமிழ் திரையுலகத்துல 3 முக்கியமான புள்ளிகளை நடிக்க வைக்கிறாரு. 1, உலக நாயகன் கமலஹாசன். இன்னொரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அதுக்கப்புறம் ஸ்ரீதேவி அவர்கள். இந்த 3 கதாபாத்திரங்களுமே தமிழ் திரையுலகில் ரொம்ப ரொம்ப முக்கியமான புள்ளிகள், ரொம்ப உச்சகட்டத்தில் ஜொலிச்ச நட்சத்திரங்கள். கமலஹாசன் சார கோமணத்தோட காட்டுறாரு பாரதிராஜா அவர்கள். அதே கமலஹாசன் அவர்களை டிப்டாப்பா பேண்ட் ஷூட்லாம் போட்டு ஸ்டைலிஷான ஒரு ஹீரோவாகவும் காட்டுறாரு பாரதிராஜா அவர்கள். ஸோ பாரதிராஜா அவர்கள் 16வது வயதிலே அந்த கதையை தமிழ் மக்கள் பார்க்காத விதத்தில் காட்டுறாங்க. எப்படின்னா, உண்மையை உண்மையாக காட்டுறாங்க, மண்வாசனையை மண்வாசனையாக காட்டுறாங்க. எப்படி ஒரு தமிழ் பொண்ணு இருப்பா அப்படின்ற மாதிரி ஸ்ரீதேவி அவர்களையும், இப்படி ஒரு கதாபாத்திரம் இருக்கா அதை படமாக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு வேடத்தில் கமலஹாசன் அவர்களையும், ஸ்டைலிஷான ஹீரோவாக மாற இருக்கிற ரஜினிகாந்த் அவர்களையும் வித்தியாச வித்தியாசமான கோணங்களில் காட்டுறாங்க. தமிழ் உலகமே வியந்து போய் பார்க்குது அந்த படத்தை. 16வது வயதிலே தொடர்ந்து சிவப்பு ரோஜாக்கள், அலைகள் ஓய்வதில்லை, மண்வாசனை, முதல் மரியாதை, கடலோர கவிதை, வேதம் புதிது, கல்
கண்ணுக்குள் ஈரம், கருத்தம்மா போன்ற படைப்புகள் தொடர்ந்து பாரதிராஜா அவர்களுடைய படைப்புகளா வருது. இந்த படைப்புகளை பத்தி பேசுறது கூட என் வயசுல இருக்க ஆளுகளுக்கு தகுதி இருக்காது, ஏன்னா அந்த அளவுக்கு அறிவு போதாதுன்னு சொல்லணும். இன்றைய தலைமுறை அந்த காலகட்டத்தில் எப்படி நம்ம ஊர் இருந்துச்சு, இயற்கை எப்படி அழகாக இருந்துச்சு, இயற்கை எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா அது பாரதிராஜா படத்தில் தான் பார்க்க முடியும். ஓஹோ, நம்ம ஊர் தான் இப்படி இருந்துச்சாயா, இப்படி மரம்லாம் இருந்துச்சாயா, இப்படி காத்தடிச்சுதாயா, இப்படி தான் அவங்கெல்லாம் இருந்தாங்களா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற அடையாளம் பார்த்தீங்கன்னா அது பாரதிராஜா அவர்களுடைய படங்கள் தான். அந்த அளவுக்கு இந்த படங்கள் வெவ்வேறு கோணங்களில் வெவ்வேறு கதைகளை வெவ்வேறு விதமாக நமக்கு சொல்லிச்சு. பாரதிராஜா அவர்கள் எப்படி தமிழ் திரையுலகத்தில் கேமராவை வெளிக்கொண்டு வந்து ஒரு புது ட்ரெண்டை உருவாக்கி புரிய அறிமுகம் செஞ்சாங்களோ, அதே மாதிரி தமிழ் திரையுலகத்தில் நிறைய முக்கியமான ஹீரோ ஹீரோயின்ஸ் அறிமுகம் செஞ்சதும் பாரதிராஜா அவர்கள் தான். உதாரணத்துக்கு ரேவதி, ராதிகா, நெப்போலியன், ரஞ்சிதா, ராதா, பாக்யராஜ், கார்த்திக், இவங்க எல்லாத்தையுமே புதுமுகமாக அறிமுகம் செய்து கதைகளை வெற்றி பெற செஞ்சாங்க பாரதிராஜா அவர்கள். ஒரு இன்டர்வியூவில் பாரதிராஜா அவர்கள்ட்ட இந்த புதுமுகங்கள் எல்லாத்தையும் அறிமுகம் செஞ்சு எப்படி சார் வெற்றி அடைஞ்சிங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, ஒரு டேரக்டர் என்ன செய்யணும், டேரக்டருமே பருத்தி எடுத்து அந்த பஞ்சு அடி அடி அடின்னு அடிச்சு அதை பஞ்சு மாதிரி மென்மையாக்கி கயரா திரிச்சு நெய்யிறேன், இது ஏன் வேலை, நான் எவ்வளவுக்கு எவ்வளவு என்னுடைய கதையில ஆர்வத்தோட ஈடுபாடோட வேலை செய்யறனோ அது எந்த பஞ்சா இருந்தாலும் அழகான ஒரு துணியா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க பாரதிராஜா அவர்கள். அப்படிதான் அவர்கள் அறிமுகப்படுத்தின எல்லா ஹீரோ ஹீரோயின்ஸும் மாநிலத்தில் சுமாரா இருப்பாங்க, ஆனா அவர்களுடைய திறமைகள் எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு. அதுக்கு ஒரே காரணம் பாரதிராஜா அவர்கள் தான். பாரதிராஜா அவர்களை பத்தி பேசும்பொழுது இசையை பத்தி பேசாம இருக்க முடியாது. இசையை பத்தி தமிழ்நாட்டில் பேசணும்னா அது இளையராஜாவை பத்தி பேசாம இருக்கவே முடியாது. தமிழகத்தோட இசை ஞானியா இருக்கிற நம்ம இளையராஜா அவர்களும் பாரதிராஜா அவர்களும் ரொம்ப நாளைக்கு முன்னாடியுமே அறிமுகம் ஆயிட்டாங்க. ஏன்னா பண்ணைபுரமும் அள்ளிநகரமும் பக்கத்து பக்கத்து ஊர். இளையராஜா அவர்கள் நிறைய காங்கிரஸ் மேடைகள்ல பாடல்கள் பாடுறாங்க, இசை கருவியை வாசிக்கிறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை தான் ரெண்டு பேரும் அறிமுகம் ஆயிட்டாங்க. இளையராஜா அவர்களுடைய பாடல்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு போய் இந்த மேடையில பாடுற இந்த பையன் யாரு, அதுவும் பொண்ணு வயசுல பாடுறானே அப்படின்னு சொல்லி இளையராஜாவை தேடி வந்து பார்த்திருக்காங்க பாரதிராஜா அவர்கள். இப்படிதான் இசை ஞானிக்கும் இயக்குனர் இமயம் அவர்களுக்கும் அறிமுகம் கிடைக்குது. ஒரு மேடையில இளையராஜா அவர்கள் பாரதிராஜாவை பத்தி பேசும்பொழுது, எங்க ஊர்ல நானும் எங்க அண்ணன் டீ குடிச்சுட்டு இருந்தோம், அப்ப பஸ்ல இருந்து ஒரு ஆள் இறங்கி வந்தாரு டிப் டாப்பா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு. நாங்க ரெண்டு பேரும் ஆச்சரியமா, யாரையா இவர் டிப் டாப்பா நம்ம ஊர்ல பேண்ட் சட்டையெல்லாம் போட்டுட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு ஆச்சரியப்பட்டோம். காலில் தான் அவரை நாங்க பாக்குறோம், சாயந்தரத்துல ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிரோம், அவ்வளவு தூரம் நட்பு வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி இளையராஜா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த நட்பு முழுமை பெறது 16வது வயது நிலை தான் பாரதிராஜா அவர்களுடைய முதல் படம். ஆனா இளையராஜா அவர்களுக்கு அது 13வது படம். ஆனா இளையராஜா அவர்களுக்கு 16வது வயது நிலை படம் ரொம்ப முக்கியமான படம். காரணம், தமிழகத்துல பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் விருது அந்த படத்துக்கு தான் இளையராஜா அவர்களுக்கு கிடைக்குது. இப்படி 1970களில் தொடங்குற இவங்க ரெண்டு பேருடைய நட்பு பல வருடங்கள்ல பாரதிராஜா அவர்களுடைய எல்லா படங்களுக்கும் உயிரா இருந்தது இளையராஜா அவர்களுடைய இசை. பாரதிராஜா அவர்கள் இடத்துல இசையை பத்தி கேட்கும் பொழுது, என்னுடைய படங்கள் எல்லாமே நான் சிறப்பா உருவாக்குவேன், அந்த படங்களுக்கு உயிர் கொடுக்கறது இளையராஜா தான், இளையராஜா இசை தான் அந்த படங்களுக்கு கண்டிப்பா உயிர் கொடுக்கும். ஆனா ரெண்டு பேரும் ரொம்ப இணைப்பிரியாத நண்பர்களா இருந்தாங்க. எப்பேற்பட்ட ஜாம்பாரனா இருந்தாலும் அவர்களுக்கு இடையில ஒரு ஊழல் வரும், ஒரு பிரச்சனை வரும். அப்படி சில பிரச்சனைகள் வந்துச்சு ராஜா அவர்களுக்கும் பாரதிராஜா அவர்களுக்கும். அந்த பிரச்சனையில பாரதிராஜா அவர்கள் சில வார்த்தைகளை சொல்ல அது இளையராஜா அவர்களுக்கு பிடிக்காம ரெண்டு பேரோட நட்பிலும் பெரிய விரிசல் வருது. 1992 வரைக்கும் இளையராஜாவோட பயணிச்ச பாரதிராஜா அவர்கள் 1993 கிழக்கு சீமேலே அப்படிங்கிற படத்துல முதல் முறையா ஏஆர் ரஹ்மான்ட்ட போறாரு. சோ 1992 தான் இவர்களோட நட்பு முழுதா பிரிஞ்சு அவர் ஒரு வேற மியூசிக் டைரக்டர் தேடி போறாரு பாரதிராஜா அவர்கள். அதுல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 92 ரோஜா படத்துல எக்ஸ்ட்ராடினரி மியூசிக் போட்டு தன்னுடைய அறிமுகத்தையும் தன்னுடைய இடத்தையும் ஆரம்பிக்கிறாரு ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள். ஆனா அது வரைக்கும் வெஸ்டர்னைஸ் மியூசிக் தான் போட்டிருக்காங்க. 93 பாரதிராஜா அவர்களோட கூட்டணி சேர்ற ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் தன்னுடைய முதல் கிராமிய பாடல்களை ஆரம்பிக்கிறாரு. இளையராஜா பாடல்களை மட்டுமே கேட்டுக்கிட்டு இருந்த தமிழ் சினிமாவுக்கு ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய கிராமிய பாடல்கள் வித்தியாசமான கதைக்களத்தை கொடுக்குது. இதுவரைக்கும் கேட்ட மெட்டுக்கள், கேட்ட அதே மாதிரி ராகங்கள், அதே மாதிரி விஷயங்கள், ஆனால் டிஜிட்டலைஸ்டா டிஃப்ரெண்ட்டான டோனில் கேட்குறாங்க. ஏ ஆர் ரஹ்மான் 1993 கிழக்கு சீமேலே அப்படின்ற படத்துக்கு போட்ட இசை பட்டி தொட்டியெல்லாம் பரவுது. இந்த மியூசிக் டைரக்டர் கிராமிய இசையிலும் இப்படி கலக்கிறாரே அப்படின்னு சொல்லி பாரதிராஜா அவர்கள் மூலமாக ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுக்கு தன்னுடைய இசை வாழ்க்கையில் ஒரு பெரிய பரிணாமமே கிடைக்குது. ஏன்னா ஜாம்பவான இளையராஜா அவர்கள் கொடுத்த இசைக்கு இணையான ஒரு இசை கொடுத்த ஒரே மியூசிக் டைரக்டர் அந்த காலகட்டத்தில் ஏ ஆர் ரஹ்மான் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியும். ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுக்கும் ஒரு பெரிய அறிமுகம் கொடுத்தது பாரதிராஜா அவர்கள் தான். பாரதிராஜா அவர்கள் டப்பிங்கும் பண்ணியிருக்காரு.
பாரதி ராஜா அவர்கள் தன்னுடைய நிறைய படங்கள்ல டப்பிங் பேசியிருக்காரு. சார், எதுக்கு சார் நீங்க டப்பிங் பேசுனீங்க அப்படின்னு கேட்டபொழுது, ஒரு நடிகனை நடிக்க வச்சிருவேன், எனக்கு எப்படி இஷ்டமோ அது மாதிரி நடிக்க வச்சிருவேன், ஆனா எனக்கு இஷ்டமான மாதிரி பேச வைக்க முடியாது, நான் விருப்பப்படுற குரலை அவனால பேச வைக்க முடியாது, அதனால தான் அந்த இடத்துல நானே டப்பிங் கொடுத்தேன். ஆனா மக்கள் ஒரு படத்துல அதை கண்டுபிடிச்சிட்டாங்க, கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நான் டப்பிங் கொடுக்கற நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு ரொம்ப கேஷுவலா தன்னுடைய என்ட்ரி மேக்ஸிட்டின்னு சொல்லியிருக்காங்க பாரதி ராஜா அவர்கள். பாரதி ராஜா அவர்களுக்கு மிகவும் பிடிச்ச கேமராமேன் நிவாஸ் அண்ட் கண்ணன், இவங்க ரெண்டு பேரையும் தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்ல மாட்டேன், ஆனா அவங்க ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ராடினரி கேமராமேன்ஸ் அப்படின்னு சொல்லி பாரதி ராஜா நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. பாரதி ராஜா அவர்கள் தமிழ் சினிமாவுடைய இமயம்னு சொல்லலாம், அதை மாற்று கருத்தே கிடையாது. காரணம், அன்னைக்கு இருந்த சின்ன டெக்னாலஜி வச்சுட்டு 16வது வயது நிலை படத்துல பிலிம் ரோல் வாங்கறதுக்கு காசு இல்லாம பிலிம் ரோலே இல்லாத கேமராவை ரோல் பண்ணி கமலஹாசன் அவர்களை நடிக்க வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு கஷ்டமான சிச்சுவேஷன்ல இருந்து துவங்கி இன்னைக்கு தமிழ் திரையுலகத்திற்கு இப்படியும் படம் எடுக்கலாம், இப்படி எல்லாம் படம் எடுக்கலாம், இந்த அளவுக்கு உங்கள் தொழில்நுட்பத்தை நீங்க வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிமுகம் படித்து வச்ச பாரதி ராஜா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற கொஞ்சம் திரும்பி பார்த்ததுல குக்கு ரேடியோ மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது. இயக்குனர் இமயத்துடைய பயணம் தொடர்ந்து தொடரணும், அவர்களுடைய பயணத்தின் மூலமா இந்த உலகத்தின் புதிய பாதைகளை நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி குக்கு ரேடியோ அவர்களை வாழ்த்துகிறது. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இது போல புதிய வீடியோக்களுக்கு cuckoo.com சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.